ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேச்சுவல்ஸ். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். இது ஏன் நான் சொல்கிறேன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் டு கோயம்புத்தூர் போகிற ரூட்டில் அவினாஷி தாண்டி என்எச் பக்கத்தில் இந்த பிக் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்க்கு நாங்கள் நைட் டின்னருக்காக போயிருந்தோம். ஸோ ஹோட்டலோட ஆம்பியன்ஸ், ஃபுட் அஃபோர்டபுளாக இருக்குமா, அதெல்லாம் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். As usual, we were late to the hotel. ஸோ போனோடனே எங்கேயும் ஃபோட்டோ எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு ஃபுட்டு ஆர்டர் பண்ண போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸ்டார்டர் சூப் எல்லாம் ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு சும்மா ஜாலியாக அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ரெஸ்டாரண்ட் உள்ளே இப்படி தாங்க இருக்கும். நமக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, அது வந்து ப்ரைவேட் ஸ்பேஸ். நம்ம ஃபேமிலியோட இல்லை எங்காவது போகணுன்னா அந்த ப்ரைவேட் ஸ்பேஸில் உட்காந்து கூட சாப்பிட்லாம். நாங்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டோம் அந்தன்னைக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு என்எச்சில் பைக்கு சாரி வெஹிக்கிள்ஸ் போகிறதுலாம் நல்லாவே தெரியும். இது வந்து ஹோட்டலில் வந்து அதர் பிராண்ட்ஸோட வாட்டர் பாட்டில் இல்லை, அவங்களோட ஓன் வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. இது ஏதோ பெரிய அதிசயமாட்டேன் நான் உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ எங்களோட சூப் வந்துருச்சு. நாங்கள் வந்து நாட்டுக்கோழி சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம கேங்கில் ஒரு வெஜ்ஜு சாப்பிட்ற பீஸ் வந்தனால அவங்களுக்கு டொமேட்டோ சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுட்டு பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸ்பைஸியாக நாட்டுக்கோழி சூப் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ் நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கோம் அப்படின்றத லைனாக பார்த்துடலாம். இங்கே வந்து ஸ்டார்டர்ஸோட பேர்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரின்னு நாங்களும் ஆர்டர் பண்ணி என்னென்னு பார்த்துட்டோம். இது வந்து மட்டன் வரமிளகா, இது வந்து பூல்பட்டி சிக்கன் அப்படின்னு சொன்னாங்க, இது வந்து வெஜிடேரியன் மஷ்ரூம் மஞ்சூரியன் சொல்லியிருந்தோம். ஸோ நேம் மாதிரியே ஐட்டமும் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. நீங்களும் அந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆர்டர் பண்ண ஸ்டார்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மட்டன் வரமிளகா அப்படின்றது வந்து பேரிலே இருக்குது, ஃபுல் ஆஃப் மிளகா, ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா இருந்துச்சு. பூலுப்பட்டி சிக்கன் அப்படின்றது சிக்கனில் முட்டை போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மெயின் கோர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்டர்ஸ் முடிச்சிருந்ததுனால இன்னொரு ஸ்டார்டர் சொல்லியிருந்தோம் மெயின் கோர்ஸ் சொல்லும்போது. இது வந்து ஜப்பான் சிக்கன். நாங்கள் மெயின் கோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவும் சொல்லலை, இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் கர்ட் ரைஸ் நான் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பருப்பு சாதத்துக்கு அந்த மட்டன் சிக்கன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரிங்க் வந்து கோலி சோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எதுக்கு நான் டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லியிருந்தேன்னா, கண்டிப்பாக அவங்களாம் மேக்ஸிமம் பேர் தம்ப்னெயில் பார்த்துட்டு என்னடா இந்த பொண்ணு இன்றைக்கி ட்ரிங்க் பண்ணதுன்னு லைட்டாக நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொன்னேன். தட் இஸ் நாட் ஆல்கஹால், இது வந்து கோலி சோடா தாங்க, ஜஸ்ட் கோலி சோடா தான். ஸோ இந்த கோலி சோடா ஓப்பன் பண்ணது என்னோடய பவர்ஃபுல் அக்கா. ஸோ அவங்க எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஆனால் நம்மளால ஓப்பன் பண்ண முடியல, அதுதான் விஷயம். ஸோ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4 ஸ்டார்டர்ஸ், 4 மெயின் கோர்ஸ், ட்ரிங்க் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு 1380 சம்திங் வந்துருந்துச்சு, விச் ஐ ஃபீல் இஸ் ஓகே. ரொம்ப காஸ்ட்டும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது, நார்மல். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் லைட்டாக ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். நம்ம ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு நேரம் ரிலாக்ஸ்டாக சில் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். பட் லைட்டாக சின்ன ட்ராபேக் என்னென்னா, நைட்டில் போனீங்கன்னா ஃபோட்டோஸ் அவ்வளோவாக எடுக்க முடியாது, ஏன்னா லைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது ஒரே ஒரு ட்ராபேக் தான் சொல்ல போனால், மற்றபடி எவ்ரிதிங் வாஸ் குட். Thank you.
அங்கெங்க போயிட்டு இருக்க? அது குழந்தைங்க உட்கார்றது. That's for babies. நம்ம சில்ட்ரனோட வந்திருந்தோம்னா அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே குட்டியாக பார்க் மாதிரி கூட ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் ஆல்சோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே முன்னாடி சின்னதாக தான் இருக்குது, பின்னாடி கிரவுண்ட் மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க, நான் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you have not subscribed our channel yet, please do subscribe and share. Thank you.